பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலியமாக ரொம்பவே பிரபலமான தர்ஷன் வந்துட்டு இப்போ காதல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு அப்படின்ற நியூஸ் தான் வந்துட்டு சினிமா வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்டுட்டு வருது. சனம் செட்டி வந்துட்டு ஜனவரி 31 ஒரு புகார் கொடுத்துருந்தாங்க. அதில் தர்ஷன் மேலே 4 பிரிவில் வழக்கு வந்துட்டு போட்டிருந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 420 ஃபோர்ஜரி என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சனம் செட்டி புகார் மேலே புகாராக கொடுத்துருந்தாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா கடந்த 2-3 வந்துட்டு பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் இன்றைக்கி ஒரு பிரபல சேனலுக்கு சனம் செட்டி வந்துட்டு இன்டர்வியூ கொடுக்கும் பொழுது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு, கல்யாணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு தானே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நிச்சயதார்த்தம் பண்ணுறதுக்கு முன்னாடியே 2-3 நாங்கள் ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் உறவில் தான் இருந்திருக்கோம் அப்படின்றத வெளியில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் தர்ஷன் சொல்லும்பொழுது அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாரு. அது போக அழுந்துக்கிட்டே சனம் செட்டி வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸுக்கு அவர் போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னார்னா, நம்ம நிச்சயதார்த்தம் பண்ண விஷயத்த வெளியில் எங்கேயும் ஃபோட்டோவை விட வேணாம், நான் போயிட்டு உள்ளே வந்துட்டு எனக்கு நிறையா ஃபீமேல் ஃபாலோவர்ஸ் நிறையா கிடைப்பாங்க, அதனால் நீ வெளியில் இதை பற்றி சொல்லாதேன்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டு அதை கீப்அப் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட பேச்சே கொடுக்கல. உள்ள ஷெரின்கிட்ட அவர் எவ்வளோ க்ளோஸாக இருந்தாரோ அது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அவங்க ரெண்டு பேர்த்த பற்றின கான்ட்ரவர்சி எவ்வளோ வந்துச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி பொறுத்துக்க முடியும்? சினிமான்றது வேறு, ரியல் லைஃப்ன்றது வேறு. ஒரு ஒய்ஃப்கிட்ட, ஒரு லவர்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கணுமோ அது மாதிரிலாம் ஷெரின்கிட்ட அவர் இருந்துட்டு வந்திருக்காரு. இதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு என்னால் கேஸ் கொடுக்காமல் இருக்க முடியும்? இப்போ வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டால் நீ யாருனே எனக்கு தெரியாது, போ, எனக்கு வந்துட்டு நிறையா ஆள் பலம் இருக்குது, நான் இப்போ எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருக்கேன்னு உனக்கு தெரியும் இல்லை, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்னை ரிக்ரெட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த 3 நான் அவருக்கு 20 அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன். அவர் போட்டிருக்க டிஷர்ட்லேருந்து லேட்டஸ்ட் ஐஃபோன்லேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்தேன். அவருக்கு கால் ஷீட்லேருந்து பிக் பாஸ் போகிறதுக்கான அப்ளிகேஷனில் முதற்கொண்டு எல்லாமே நான் தான் வாங்கி கொடுத்தேன். அதே மாதிரி நானும் பிக் பாஸுக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனால் அங்கே வந்துட்டு எனக்கு நடக்கலை. அதனால் இவனையாச்சும் போய் அமுச்சு வைக்கலாம், ஓரளவுக்கு பெரிய ஆள் ஆவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் அமுச்சு வச்சோம். ஆனால் இவர் வந்து இப்படி பண்ணுவான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி சனம் செட்டி வந்து கண் கலங்கி அழுந்துட்டு இருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணுறது அவங்க ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லாவே தெரியும். ஆனால் அவங்க அப்பா அம்மா கிட்ட நான் கேட்கும்பொழுது, என் பையனை இதுக்கப்புறம் நீ வந்துட்டு ஃபாலோ பண்ணாத, அவனை விட்டுரு, அவன் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கான், நீ இப்படிலாம் கண்ட மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க, உன்னை என் பையனுக்கு சுத்தமாக பிடிக்கல, இனிமேல் அவன் வாழ்க்கையில் நீ வராத அப்படின்னு சொல்லி என்னை துரத்தி அடிக்காத குறையாக அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சனம் செட்டி அந்த இன்டர்வியூவில் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மீண்டும் சந்திக்கிறேன், நன்றி.